Hi, I am Vijay Mala, physiotherapist. Now, in the physiotherapy field, for 21 years, I practice panitrukka. Now, I am a consulting physiotherapist. So, in this number, sports injuries. Sports injuries na enna? Sports injuries yar yar ku varu? Abindrada namma paakalam. So, sports injuries vandu main sports players ku varu. அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னா சில பேர் பேஷனாக எடுத்து பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்க மாட்டாங்க, பட் ரெக்ரியேஷனாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. தென் மெயினாக வந்து பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ், பேட்மிண்டன் பிளேயர்ஸ், ஆர்ச்சர்ஸ், ஸ்கேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வருது அப்படின்னா, மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக தே ஹாவ் டு டூ, அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வார்ம் அப் எக்ஸசைசஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூல் டவுன் எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். இதில் சில பேர் வந்து இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா லைக் வார்ம் அப் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு 1 or 2 hours ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு, அண்ட் தென் கூல் டவுன் எக்ஸசைசஸ் சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் ப்ராப்பர் ஸ்ட்ரெச் இருக்காது, ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் பண்ணாலையும் ப்ராப்ளம் வரும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் குழந்தைங்களுக்கு வருமானா, டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு வரும். அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் பற்றி. ஸோ நிறைய பேர் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கோச், ப்ராப்பர் கோச், அதாவது எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு கோச்சன்ட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இருக்கிற கோச்சஸ்க்கு வந்து ஒரு பேசிக் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோனா என்ன, ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணுன்றதை டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து அதாவது ஓவர் ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஓவர் ஒர்க் அவுட் அப்படின்னு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் மசில்க்கு வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய பொண்ணே வந்து ஆர்ச்சரியில் இருக்காங்க. ஸோ ஆர்ச்சரியில் இருக்கும்போது அந்த போ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ போவோட வெயிட்டே வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 3 to 4 kgs இருக்கும். மினிமம் 3 to 4 kgs வரைக்கும் போ வெயிட் இருக்கும். ஸோ அந்த போவை தூக்கி போ எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்து அதை மேலே கீழே இறக்குறது, தென் அப்சைட் டவுன் இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் இது பண்ணும்பொழுது ஒரு கவுண்ட் இருக்கும், ஒரு 10 times to 20 counts இஸ் அ நார்மல் திங். பட் அதையே வந்து மோர் தென் ஒரு 50 counts பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அந்த மசில்க்கு வந்து ஒரு ஓவர் ஒர்க் அவுட் இருக்கும், ஓவர் லோடு இருக்கும். ஒரு மசிலுக்கு இவ்வளோதான் தாங்க முடியும் அப்படின்றது இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் மசிலுக்கு மேலே 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 அதுக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கும்னா டெஃபினெட்லி வந்து அந்த மசில் ஃபெடப் ஆகிடும், அதாவது ஃபெட்டிக் ஆகிடும். அண்ட் தென் சம்டைம்ஸ் ஸ்டியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட் அது மாதிரி பண்ணக்கூடாது, ஓவர் ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது. இப்போ சரி, ஓகே, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன ரெமெடி பண்ணணும் அப்படின்னா, அந்த ரைஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ ரைஸ், ரைஸ்னால் என்ன? ஸோ ஆர் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்ட். ஸோ எந்த ஒரு பிளேயர்ஸுக்குமே வந்து, அது கிரிக்கெட் பிளேயராகவும் இருக்கட்டும், ஹூவர் மேபி, ஸோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் டெஃபினட்டாக ரெஸ்ட்டு வந்து மஸ்ட். ஸோ ரெஸ்ட் இப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹி ஹாவ் டு பி இன் ரெஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 1 week. ஸோ இப்போ நான் விளையாண்டுகிட்டே இருக்கேன், இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் போகணும் அப்படின்னா, நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னா தே அதாவது ஃபஸ்ட்டு எவால்வேட் பண்ணணும், அவனால் விளையாட முடியுமா, கண்டினியூ பண்ண முடியுமா கேமை அப்படின்னா. ஓகே, ஸ்ப்ரே மட்டும் இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நிறைய நீங்கள் கிரிக்கெட் ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சில் இல்லை குவாட்ரிசெப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். ஸோ அப்போ வந்து நீ ஜாயிண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் இருக்குன்னா ஸ்ப்ரே அடித்தோம்னா கூட போயிடும். பட் அதை விட்டுட்டு அதை ஸ்ப்ரே அடித்தாலே அவனுக்கு பெயின் இருக்குது, அவனால் கண்டிப்பாக கேமை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேம்லேருந்து குவிட் பண்ணிட்டு வந்துடணும். இல்லை நான் பெயினை தாங்கிட்டு நான் விளையாட போகிறேன் இல்லை விளையாண்டோம்னா டெஃபினட்டாக வந்து இட்ஸ் லீட்ஸ் டு ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. அது வாட் எவர் மேபி த கேம், அது எந்த கேமாக இருந்தாலும் குவிட் பண்ணிட்டு தான் வரணும். ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அதை சின்னதாக இருக்கும்போது நம்ம அதை வந்துடணும். இல்லை ஒரு மசில் டேர் ஆயிருக்கு, அந்த மசில் டேர் ஆயிருக்கிறது தெரியல, பட் நான் வந்து விளையாடணும் அப்படின்னா டெஃபினட்டாக போகக்கூடாது. அந்த டேரை வந்து பெருசாகும், அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சர்ஜரி தான், அப்படி தான் போய் தான் ஆகணும். ஃபிசியோவில் வந்து சரி பண்ண முடியாது. மெயின் சில லிகமெண்ட் டேர் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டேராக இருக்குன்னா ஓகே ஃபைன், நம்ம ஃபிசியோ வந்து அந்த ஸ்ட்ரென்தன் எக்ஸசைசஸ் பண்ணி பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் டோட்டல் டேராக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும். சர்ஜரி பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம அந்த மசிலை சுற்றி ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணோம் அப்படின்னா தே வில் கம் டு பேக் டு நார்மல். ஸோ ரெஸ்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். அடுத்து இ இ அப்படின்னா என்ன அப்படின்னா எலிவேஷன். ஸோ எலிவேஷன் அப்படின்னா இப்போ ஒரு ஜாயிண்ட்டை வந்து நம்ம எலிவேட் பண்ணி நம்ம தூக்கி வைக்கிறது தான் எலிவேஷன். இப்போ ஒரு நீ ஜாயிண்ட்டில் நமக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டை சுற்றி நம்ம லைக் ஒரு க்ரப் பேண்டேஜ் போட்டுட்டு எலிவேட்டட் போர்ஷன் ஒரு 45 டிகிரி நம்ம தூக்கி வச்சுக்கணும். ஸோ ஒரு ரெண்டு பில்லோ போட்டுட்டு நல்லா பில்லோவை நேராக போட்டுட்டு அந்த பில்லோ மேலே கால் தூக்கி வச்சு உட்காரலாம். இல்லை நம்ம இப்படி கீழே உட்காரோம் அப்படின்னா ஒரு ஃபுட் ஸ்டூல் போட்டுட்டு காலை தூக்கி வச்சு நம்ம உட்காரலாம். ஸோ அதுதான் எலிவேஷனு. ஸோ ரைஸ், ஸோ ரெஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐ. ஸோ ஐ வந்து ஐஸ். ஸோ ஐஸ் வந்து என்னென்னா ஐஸ் தெரப்பி நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு மசில் வந்து ஸ்பேசமாக இருக்குது அப்படின்னா ஸ்வெல் ஆகிடும். ஸோ விழுந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட்டை சுற்றி நல்ல ஸ்வெல் ஆகிடும். ஸோ அந்த ஸ்வெல்லிங் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் தெரப்பி கொடுப்போம். ஸோ அந்த ஐஸ் தெரப்பி வந்து அந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து நம்ம கொடுப்போம். ஐஸ் வந்து டைரெக்டாக கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு கிளாத்தில் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதை ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டை நம்ம கொடுக்கணும் ஜாயிண்ட்டை சுற்றி. இல்லை ஐஸ் பேக்ஸ் இருக்குது எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எனி ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐஸ் பேக்கை கண்டிப்பாக கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐஸ் பேக்கு ஒரு 10 to 15 minutes நம்ம கொடுக்கணும் டெஃபினட்டாக. ஸோ அப்போ அந்த ஸ்பேசம் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு சி. சி வந்து கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் அதாவது என்னென்னா நம்ம ஒரு க்ரப் பேண்டேஜ் வந்து போட்டுட்டு அந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொடுக்கணும். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினா என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், வந்துச்சுன்னா எப்படிலாம் நம்ம வந்து அதை நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக. இந்த ரைஸ் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு 90% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து இன்னும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்வெல்லிங் குறையில அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் அன் எக்ஸ்ரே இல்லைன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.